Hi friends, in this video, we are trending Aliya cut kurthi. We will see how easy it is to cut it. Now, we are going to cut the dress. We are going to use rayon material. You can use cotton. Now, you can use height or length. You can use 3 meters. If you have medium height, you can use 2 meters. Now, we are going to cut the back and the front. That is the first width. You can use the 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 width. இந்த ஃபேப்ரிக்கோட வித் வந்து 22 இன்ச் இருக்கு ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்மளோட மெஷர்மென்ட்டை நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் மேலே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்மளோட நெக் வித் ஷோல்டர் எப்பயே நீங்க நார்மலா குர்த்திக்கு மார்க் பண்ணுவீங்கல்ல அதே அளவு வந்து இதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க நான் நெக் வித் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன் ஷோல்டர் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன் அங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம அந்த ஷோல்டர் ஜாயினிங்க்கு கொடுப்போம் பாத்தீங்களா அந்த 1/2 இன்ச் கொடுத்துக்கோங்க 1/2 இன்ச் போட்டு ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க இப்போ அங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லோப்புக்காக ஸ்லோப்ல இருந்து கீழ வந்து ஒரு 5.5 என்னோட ஆம்ஹோல் வந்து 5.5 நான் அதை எடுத்துக்கறேன் நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்லோப்ல இருந்து கீழ அந்த ஆம்ஹோல் லைன் இருக்கு ஆம்ஹோல் மார்க் பண்ணிங்க பாத்தீங்களா அந்த பாயிண்ட்க்கு ஜாயின் பண்ணிருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு செஸ்ட் வித் மார்க் பண்ணனும் அதுக்கு வந்து அந்த ஆம்ஹோல் லைனை கொஞ்சம் அந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம அதல தான் செஸ்ட் அளவு மார்க் பண்ண போறோம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேக் சைடு மட்டும் தான கட் பண்ண போறோம் அதனால பேக் நெக்கும் பேக் ஆம்ஹோல் கர்வ் மட்டும் நீங்க டிரா பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் தனித்தனியா தான் கட் பண்ண போறோம் ஃப்ரண்ட் பார்ட் தனியா பேக் பார்ட் தனியா அதே மாதிரி ஆம்ஹோல் லைன்ல சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் அளவு வந்து நீங்க பாடி மெஷர்மென்ட் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ 34 அப்படினா 4 ஆல் டிவைட் பண்ணுங்க 8.5 வரும் பிளஸ் இதோட ஈஸ் அலவன்ஸ் சீம் அலவன்ஸ் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணனும் அப்போ வந்து 1/2 இன்ச் இப்போ இதுல வந்து பேக் ஆம்ஹோலுக்கு வந்து சென்டர்ல இருந்து அந்த செஸ்ட் அளவு மார்க் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல டச் ஆகாம வளைவு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மேல இருந்து என்னோட வேஸ்ட் ஹைட் வந்து 14 அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல வந்து வேஸ்ட் வித் மார்க் பண்ணிக்கோங்க வேஸ்ட் வித்தும் அதே மாதிரி தான் எவ்வளவு வருதோ அந்த 4 ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க பிளஸ் வந்து 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து பேக் சைடுக்கு வந்து ஏ லைன் டைப் தான் கட் பண்ண போறோம் அதனால செஸ்ட் லைன் வேஸ்ட் லைனை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஹிப் லைன் வந்து மார்க் பண்ணல பேக் நெக் வந்து நான் 4.5 கொடுத்துருந்தேன் அதை வந்து நான் டிரா பண்ணிக்கிட்டேன் நீங்க எவ்வளோ ஹைட் எடுத்தீங்களோ பேக் பார்ட்டோட ஹைட் வந்து நான் ஒரு 46 இன்ச் எடுத்திருந்தேன் தையலுக்கும் சேர்த்து அதோட வந்து நீங்க இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஹைட்டு உங்களுக்கு பேக் பார்ட் வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க எவ்வளோ ஹைட்டு உங்களுக்கு தேவையான ஹைட்டோட நீங்க ஒரு 1/2 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க கீழே ஃபோல்டிங்க்கு வந்து ஒரு 1 இன்ச் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் அப்போ நமக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அதோட பேக் சைடுக்கு 1/2 இன்ச் ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் பேக் சைடுக்கு மட்டும் நீங்கள் 1/2 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க அதை பேக் சைடு ஹைட்டை வச்சு நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கீழே வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி வளைவாக ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு மேலே மார்க் பண்ணி வளைவாக போட்டிருக்கா கீழே வளைவு போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம ரெடி மெஷர்மெண்ட் தான் மார்க் பண்ணியிருந்தோம் ஷோல்டருக்கும் ஆம்ஹோலுக்கும் அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ட்ரா பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக் நெக் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் அதே மாதிரி நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ கீழே அதுலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு வந்து பேக் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணணும் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒரே ஒரு தடவை வித் வைஸில் மட்டும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ பேக் பார்ட்டுக்கு எப்படி ஃபோல்டு பண்ணமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் அகல சைடில் ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க நான் ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு ஹைட் வந்து நான் அதிகமாக எடுக்கணும் இப்போ பேக் சைடு வந்து உங்களுக்கு ஒரு 46 அப்படின்னா ஃப்ரண்ட் பகுதி வந்து அதிகமாக வரும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து தனித்தனியாக கட் பண்ண போகிறோம் மேலே யோக் பார்ட் தனியாக கீழே பாட்டம் பார்ட் தனியாக அதனால் கொஞ்சம் அதிகமாக சீமான்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்துருக்க ஹைட்டோட உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் அதை எங்கெங்கன்னு நம்ம பார்ப்போம் இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம மார்க்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வந்து ஏற்கனவே பேக் பார்ட் கட் பண்ணியிருக்கோம்ல நீங்கள் அதை போட்டே வேணால் கட் பண்ணலாம் நான் வந்து எப்பயும் போல் நான் வந்து மார்க் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன் பேக் பார்ட்டில் எவ்வளோ ஆம்ஹோல் கொடுத்துருக்கோமோ அதே தான் நமக்கு ஃப்ரண்ட்லேயே வரும் சேம் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி செஸ்ட் அளவும் பேக்கில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதையே மார்க் பண்ணிக்கோங்க பேக் சைடு ஃபேப்ரிக்கை போட்டு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது ரேயன் ஃபேப்ரிக்னால கொஞ்சம் சரியாக சேர்த்தாகலை அதனால் நான் ஒரு தடவை மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்கும் தையலுக்கு சேர்க்காமல் ஃப்ரண்ட் நெக் ஹைட் வந்து நான் 5 இன்ச் எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் ஆம்ஹோல் வரைகிறதுக்கு உள் பக்கமாக சென்டர் பாயிண்ட்லேருந்து உள் பக்கமாக ஒரு 1/2 இன்ச் வச்சு இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க இது வந்து வித்தவுட் நம்ம இப்போ மார்க் பண்ணுறது வித்தவுட் சீம் தான் நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம சீம் கொடுப்போம் இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் ஆம்ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வேஸ்ட் ஹைட் வந்து 14.5 ப்ளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க ஏன்னா கீழே ஒரு ஜாயினிங் வரும் நமக்கு
உங்களோட வேஸ்ட் ஹைட் 14 அப்படின்னா கீழே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அதிகமாக எடுத்து 14.5 எடுத்துக்கோங்க. நான் இப்போ கீழேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட வேஸ்ட் லைனுக்கு கிராஸாக வந்த மாதிரி வி மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஹாஃப் இன்ச்சு சீம் அலவன்ஸ் வந்து ஷோல்டருக்கு ஆம் ஹோலுக்குலாம் கொடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். பொதுவாக ஆலியா கட்டுக்கு வந்து வி நெக்கு கொடுத்தா தான் அழகாக இருக்கும். அதே மாதிரி எப்பவுமே நான் யோக் பார்ட்டில் வந்து நம்ம ஒரு கர்வ் கொடுப்போம்ல மேலே ஒரு 1 இன்ச்சுக்கு, அதை நான் கொடுக்கல. அதையும் நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஒரு கர்வாக கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து யோக் பார்ட் இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணலை அப்படின்னா சைடில் தொங்கும், அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணாத யோக் பார்ட்க்கு வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ பாட்டம் பார்ட் கட் பண்ணுறதுக்கு இப்போ அந்த ரிமைனிங் ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே தான் நான் மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மேலே யோக் பார்ட்டுக்கு ஆலியா கட் போன கட் பண்ணதுக்கப்புறம் மீதி ரிமைனிங் ஆஃப் ஒரு ஃபேப்ரிக் இருந்துச்சுல, அதை வந்து ஓப்பன் சைடு பக்கம் அப்படியே கிராஸாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓப்பன் சைட்லேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கிராஸாக வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த ஓப்பன் சைடு பக்கம் 2.5 இன்ச் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மேலே ஆலியா கட் பண்ணது போக ரிமைனிங் ஃபேப்ரிக்கையும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணியும் அந்த ரெண்டு ஏரியாவும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாட்டம் பார்ட்டோட ஹைட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு 46 அப்படின்னா கீழே வந்து எவ்வளோ வரும்னு பார்க்கணும். அந்த 14 வந்து மைனஸ் பண்ணிடணும். அப்போ அதை தான் நீங்கள் இங்கே எடுக்கணும். ஓகேவா, அது வர வேல்யூவோட நீங்கள் தையலுக்கு வந்து ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே ஃபோல்டிங்க்காக மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக. அப்போ வந்து 1.5 இன்ச் பாட்டம் பார்ட்லேயும் நம்ம 1 இன்ச் அதிகமாக எடுக்கணும், மேலேயும் 1 இன்ச் அதிகமாக எடுக்கணும். ஆனால் ஹைட்டு வந்து நம்ம இந்த பக்கம் மெஷர் பண்ணக்கூடாது, ஆப்போசிட்ஸில் ஓப்பன் சைடில் தான் நம்மளுக்கு தேவையான ஹைட் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம கட்டிங் முடிச்சிட்டோம், இப்போ தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வி நெக்கு தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றனால நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸில் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி நான் ஒரு ஃபேப்ரிக்கில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். அயன் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் வெளிப்பக்கமாக விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அந்த ஃபேப்ரிக்கை ஸ்மால் கட் கொடுத்து இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 இன்ச் விட்டுருக்கோல அந்த ஃபேப்ரிக்லலாம் ஒரு ஸ்மால் கட் கொடுத்துக்கோங்க. அப்படி தான் நீங்கள் தைக்கிறப்போ உங்களுக்கு அந்த வி ஷேப் அழகாக கிடைக்கும். இது வந்து நம்ம ஒரு உள்பக்கம் தான் வைக்க போகிறோம், இருந்தாலுமே நீங்கள் அதை ஷேப் கொடுத்து தைச்சிங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ இதில் வந்து யோக் பாட் எடுத்துக்கோங்க. யோக் பாட்டை வந்து நான் ஃபோல்டு பண்ணி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த நெக்கோட சென்டர் இதையும் ஃபோல்டு பண்ணி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு சென்டரும் கரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்கு வந்து மாறாது, அப்படியே இருக்கும். அதே மாதிரி பேப்பர் கேன்வாஸ் கட் பண்ணுறப்பையும் மேலே வந்து ஓப்பனில் விடாமல் இந்த மாதிரி மேலே க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போயும் உங்களுக்கு ஷோல்டரில் ப்ராப்ளம் வராது. இப்போ நான் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். பேப்பர் கேன்வாஸ் மேலே தைக்காமல் பேப்பர் கேன்வாஸ்க்கு கீழே தான் நான் தைக்கிறேன். எங்கே கட்டு வருதோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணணும். ஊசி வந்து உள்ளே இருக்கணும், உள்ளே வச்சுட்டு ப்ரெஷர் ஃபுட்டை மட்டும் தூக்கணும். இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் ரிமைனிங் ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்மால் கட்டும் கொடுங்க. ஃபுல்லாக வந்து குட்டி குட்டியாக கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு படிமான தையல் போட்டுட்டு நம்ம ராங் சைடு பக்கம் டர்ன் பண்ணி தைக்கணும். படிமான தையலுன்றது நமக்கு அந்த நெக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் வர்றது பேர் தான் படிமான தையல். படிமான தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே ராங் சைட் பக்கமாக வச்சு ஒரே ஒரு தையல் போட்டுருங்க. நெட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ வந்து யோக் பார்ட்டில் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து கீழே அந்த பாட்டம் பார்ட் எடுத்திருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து கேதரிங் ஃபீட்ஸ் வைக்கணும். இப்போ வந்து வித்து அதிகமாக இருக்குல்ல, அதுக்கு வந்து கேதரிங் ஃபீட்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம தையல் மிஷினில் தான் வைக்கணும். அது மாதிரி நம்ம வைக்கலாம், இல்லை நீங்கள் நார்மலாக ஃப்ளீட் வச்சு கூட வைக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. யோக் பார்ட்டோட சென்டர் பாயிண்ட்டு அதே மாதிரி இந்த பாட்டம் பார்ட்டோட சென்டர் பாயிண்ட்டு இந்த ரெண்டு சென்டர் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேதரிங் ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு இப்போ தையல் மிஷினில் வந்து 5 வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தையல் மிஷினில் பெரிய தையலுக்குரிய அளவு இருக்கும், அதை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இப்போ தையல் போட ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த தையல் வந்து ரொம்ப லூஸாக விழும். இப்போ அந்த தையல் லூஸாக வரதில் ரெண்டு திருட்டு இருக்கும்ல, ஒரு திருட்டு பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னு நல்லா சுருங்கும். இப்போ ரெண்டு பக்கமும் பெரிய இல்லை அதிகமாக இருக்கனால இந்த பக்கம் கொஞ்சம் சுருக்கிட்டு வாங்க, அதே மாதிரி அந்த பக்கமும் சுருக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சுருக்கிட்டு நம்ம அந்த சென்டர் பாயிண்ட் நம்ம ஏற்கனவே சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுருக்கிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சுருக்கினதை எடுத்து விட்டுட்டு நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெண்டோட நல்ல பக்கமும் கீழே இருக்கணும். இப்போ யோக் பார்ட்டோட நல்ல பக்கம் வந்து மேலே இருக்குது, இந்த பாட்டம் பார்ட்டோட நல்ல பக்கம் வந்து அதுக்கு மேலே வச்சுருங்க. ரெண்டோட ரைட் சைடும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கணும். இப்போ கரெக்டாக நான் சென்டர் பாயிண்ட் எங்கே நான் மார்க் பண்ணிக்கிட்டேன், அந்த சென்டர் பாயிண்ட்டு வர்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் வச்சு தைங்க. லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க.
நமக்கு வந்து அந்த யோக் பாட்டு வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தைச்சு எடுக்கிறோம். இந்த கேதரிங் ஃப்ளிட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா அதுக்கு எந்த கால்குலேஷன் எதுவுமே கிடையாது. எவ்வளோ ஃபேப்ரிக் எடுத்தாலுமே நம்ம லூஸ் பண்ணி டைட் இது பண்ணி தைச்சிடலாம், சுருக்கி தைச்சிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தைச்சி எடுத்தாலே குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸ் அழகாக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே விடக்கூடாது, இன்னொரு ஒரு தையல் போடணும். ஏன்னா நம்ம லூஸ் தையல் போட்டிருக்கோம்ல, அதனால் அது பிரிஞ்சிட்டு இருக்கோம். அதனால் வெளிப்பக்கமாக ஒரு தையல் போட்டுருங்க, ராங் சைட் பக்கமாக எடுத்துகிட்டு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம், ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் அப்படியே விட்டோம்னா நல்லாயிருக்காது, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு லேஸ் வாங்கியிருக்கேன். இதில் நான் எப்படி வைக்கிறேனோ இதே மாதிரி ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீ நெக்கு தான் போட்டிருக்கோம் அப்படின்னால இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ரவுண்ட் நெக்லாம் போட்டிருந்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வீ நெக்னால நமக்கு ஈஸியாக இருக்கும், அதை வந்து அதுக்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தச்சு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி வரேன்னு பாருங்களேன், மேலேருந்து கீழே அப்படியே வந்து இப்படி வெளிப்பக்கமாக வச்சு முடிக்கிறோம் நம்ம. இப்போ நான் ஒரு சைடு வச்சுருக்காமிச்சேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு சைடுக்கு வந்து நான் ஓப்பன் சைட்லேருந்து அந்த வேஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, வேஸ்ட் லைன்லேருந்து நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கை வசதி வந்து அந்த பக்கம் இருக்கிறப்போ நல்லா இருக்க மாதிரி இருக்கனால நான் அந்த பக்கம் வச்சு நான் தைக்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு லேஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமையும் போகலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தச்சு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா அதுக்கு தான் கட் பண்ணி விட்டுலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் பார்ட்டில் யோக் பார்ட்டும் ஸ்கர்ட் பார்ட்டும் தச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக் பார்ட் எடுக்கணும். பேக் பார்ட்டில் வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்லைன் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுவோம்ல, எந்த அளவுக்கு நெக்லைன் வேணுமோ அந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பேக்கை எடுத்து ஃப்ரண்ட் பார்ட் மேலே போடுங்க. ரெண்டோட நல்ல பக்கம் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஷோல்டரும் ஸ்லீவும் தச்சு எடுத்துட்டேன். ஸ்லீவ் நார்மல் ஸ்லீவ் தான், ஸ்பெஷல் எதுவும் இல்லை. அதனால் ஸ்லீவோட ஹைட் வந்து நான் 15 இன்ச் எடுத்துருந்தேன் தையலுக்கும் சேர்த்து. ஸ்லீவும் அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் சைட் ஜாயின் பண்ணணும். சைடில் வந்து ஓப்பனாக இருக்குல்ல, அதை வந்து ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி கீழேயும் மடிச்சு தைக்கணும். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் ஈக்குவலாக வச்சு நம்ம மடிச்சு தைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சைடில் வந்து மார்க் பண்ணிக்கலாம், நம்மளோட சீம் அலவன்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தோமோ அதை மார்க் பண்ணிவிட்டு தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம், கீழே மடிச்சு தச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ரைட் சைடு பக்கம் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு 2.5 மீட்டர் ஃபேப்ரிக்லேயே நம்ம வந்து ஒரு ஆலியா கட் குர்த்தி வந்து தச்சு எடுத்துட்டோம். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.